வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோவக்காவை வச்சு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கோவக்காவை இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி அந்த முனையை எடுத்துருங்க. அதுக்கப்புறம்தான் நம்ம கோவக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கோவக்காவை வந்து சாம்பார் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கோவக்காவை பொரியல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லைசஸ் வந்து மெலிசாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மெலிசா ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்காவில் லைட்டாக வந்து புளிப்பு சுவை இருக்கும். நம்ம பொரியல் செய்யும்போது இது கூட தக்காளி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அப்புறம் ரொம்ப புளிக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னு. இந்த கோவக்காய் பொரியல் வந்து நாம் மெயினாக யாருக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவையாவது செஞ்சு கொடுத்துடணும். சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. அதனால் கோவக்காய் பொரியலை வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து பழமாக இருந்துச்சுன்னா, நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பழுத்து போயிருந்தால் நம்மளால் கட் பண்ண முடியாது, அதை நம்ம தூக்கி தான் போடணும். கோவக்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தான் கட் பண்ணணும்னு கிடையாது, நீளவாக்குலேயும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் ரவுண்டாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக அரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா, நீங்கள் நீட் நீட்டாக கத்திரிக்காய் போடுற மாதிரி நீளவாக்கில் மெலிசா கூட போட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நாம் கோவக்காவை இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஸ்லைசஸாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனை சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எப்பையும் போல் நம்ம கடுகு, ஜீரகம், அப்புறம் சோம்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டேன். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தாளிப்பு உளுந்து போட்டுக்கிறேன். நீங்கள் கடலைப்பயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து கடலைப்பயிர் போட்டிருக்கேன், அதனால் நான் இதெல்லாம் போட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல. நான் வந்து கோவக்காவை ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கடலைப்பயிர் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் கோவக்காவை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ பாருங்கள், கோவக்காவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா திருப்பி விட்டோம்னா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறமா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூளை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பி விட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை திருப்பி விட்டுடுறேன். நல்லா உப்பு எல்லாத்துலேயும் கலந்து மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஒரு திருப்பி விட்டோம்னா நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் கலக்கும். இது அப்படியே வேகட்டும், கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணும். நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ திருப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து பாதி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா அந்த மிளகாத்தூள் நெடி போகிற வரைக்கும்
அப்படியே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பிட்டே இருந்தோம்னா கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அதாவது வறுவல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வறுவல் ஸ்டேஜ் வேணாம், கொஞ்சம் வந்து வதங்கின மாதிரி இருந்தாலே போதும், வெந்திருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அதை முக்கால் பதம் வந்தவொடனே நிறுத்திடுங்க. நல்லா வந்து கோவக்காய் வந்து ஃப்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரத்துக்கு அதை நல்லா வதக்கி விட்டு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அந்த வறுவல் ஸ்டேஜுக்கு வந்துடும். கோவக்காவுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுபட்டுடுச்சிங்க. கோவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் கலவை சாதத்துக்கு, அப்புறம் மோர் சாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிளானது இது. கண்டிப்பாக நீங்கள் பசங்களுக்கு கூட இதை இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் ஒரு ஸ்பூன் அளவுக்காவது வச்சு அனுப்புங்க. அவங்க சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த கோவக்காய் ஃப்ரை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.